ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த லன்ச் ரெசிபியில் இன்றைக்கி சாம்பார், குழம்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெஜிடபிள்ஸ்லேயே நம்ம வந்து நிறைய வகை செய்யலாம். நம்ம ஹெல்த்தியாகவும் நமக்கு வந்து இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி லன்ச் ரெசிபியில் ஃபஸ்ட்டு இந்த பாவக்காய் வந்து எடுத்து வச்சுக்கிறேன், 1/2 கிலோ, 250 கிராம்ஸு. அதுக்கப்புறம் 3 தக்காளி, கருவேப்பிலை, கல்லுப்பு போட்டு நல்லா ரசத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். எப்போவுமே நான் வந்து ரசம் இந்த மாதிரி தான் வைப்பேன். கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கரைச்சிக்கணும். அப்போ வந்து கருவேப்பிலுடைய வாசனை நல்லா இறங்கும். அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைசல் அதில் விட்டுக்கலாம். இருக்கட்டும் ரசம். இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு மற்றதெல்லாம் பார்க்கலாம். இங்கே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரே ஒன்று இருக்குது பெரிய சைஸு. இது வந்து நம்ம நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டீம் பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டால் நமக்கு டேஸ்ட்டு இருக்காது, அதனால் இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது மணத்தக்காளி கீரை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இங்கே நல்லா அலசி சுத்தப்படுத்தி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. குடல் புண், வாய்ப்புண் இது எல்லாத்தையும் சரிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த கீரைக்கு இருக்குது. அதனால் இது செய்யலாம். இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு 4 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு இடித்து சேர்த்திட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் இடித்து சேர்த்திக்கிறேன். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் லைட்டாக வந்து வறுபட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சக்கூடிய தக்காளி புளிக்கரைசலை இதில் சேர்த்திடலாம். இப்போ ரசம் வந்து ரெடியாக இருக்கும் குயிக்கா நம்மளுக்கு. இப்போ மல்லித்தலை தூவிக்கலாம். அது நுரை வரும்போது, கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். இங்கே வந்து நம்ம வச்ச கிழங்கு வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கத்தி வச்சு பார்த்தோன்னா நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போடாமல் ஸ்டீம் பிளேட்டில் வைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய், 3 மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்தி வைக்கிறேன். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினோடனே கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்தி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து கீரை சுத்தப்படுத்தி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் நான். இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்தும்போது குயிக்காக வந்து நம்மளுக்கு குக் ஆயிரும். இப்போ கீரை எவ்வளோ வந்து கடாய் ஃபுல்லாக இருக்குது, ஆனால் நம்ம கலந்து விடும்போது 2 நிமிஷத்தில் பாருங்கள் எல்லாம் சுருங்கி வந்துடும், கொஞ்சமாகிரும். அதனால் இப்போ வந்து உப்பு பார்த்திங்களா எந்த அளவுக்கு நம்ம கடாய் ஃபுல்லாக போட்டோம் இந்த அளவு தான் ஆயிருக்கு, நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு கொஞ்சம் இன்னும் தண்ணி விடுது பாருங்கள், அந்த தண்ணி விட்டு தண்ணி வற்றணும். அதுக்கப்புறம் இனி ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டு கடுகு சேர்த்திருக்கிறேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி வைக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினோடனே மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சு வச்சக்கூடிய சக்கரைவள்ளி கிழங்கு தோல் உரிச்சிட்டு மசிச்சு இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து என்னோடய டாட்டர் தியா குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் பண்ணுறேன். இப்போ வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு சேர்த்திக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் அதிகமாக சேர்த்திக்கலாம். குழந்தைகளுக்கு செய்கிறனால நான் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். அது வந்து இனிப்பாக இருக்கும் ஆல்ரெடி வந்து கிழங்கு, அதனால் நம்ம கொஞ்சம் காரம் அதிகமாக தான் நல்லாயிருக்கும். ஆனால் குழந்தைக்கு செய்கிறனால நான் குறைவாக போட்டிருக்கிறேன். இதில் பெப்பர் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டு சிம்லேயே வச்சுட்டா நல்லா ஃப்ரை ஆயிரும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தலை தூவி இது இறக்கிக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இந்த கீரை வந்து நம்ம சிம் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது ஒரு தடவை வதக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் இருந்தால் தேங்காய் போடலாம். நான் வந்து தேங்காய் போடாமல் தான் செய்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கடைசியில் தான் சேர்த்துறேன். கொஞ்சம் போல் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஏற்கனவே வர மிளகாய் போட்டிருக்கிறோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இது வந்து சாதத்தில் பெசஞ்சு சாப்பிட்றதுக்காக தான் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி சாம்பார் குழம்பு எதுவுமே வைக்கல இல்லைங்களா, அதனால் இது தான் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காக செஞ்சுறேன் செய்கிறேன்.
அதனால தான் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து தேங்காய் போடாமல் இருந்தால் தான் இந்த கீரையுடைய சத்து வந்து நம்மளுக்கு நல்லா முழுமையாக கிடைக்கும். தேங்காய் போடல. அடுத்தது வந்து பாவக்காய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான், ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த பாவக்காய்க்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் போடும்போது ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். இப்போ கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு வந்து வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சக்கூடிய பாவக்காய் வந்து நம்ம இதில் சேர்த்திட்டு அது கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்திக்கலாம். இப்போவே உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இந்த பாவக்காய்க்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. ஸ்டீம் குக் மாதிரி தான், லிட்டு போட்டு விட்டோம்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், மூடி போட்டு வச்சு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தா ஒரு நல்லா சுருங்கி வந்திருக்குது. பார்த்தாலே தெரியும் வதங்கியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு குக் ஆகிருக்குன்னு. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திருப்பியும் லிட்டு போட்டு விட்டுடலாம். திரும்ப ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே குக் ஆயாச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிரும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து சாஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி மூடி வச்சு தண்ணி இல்லாமல் நம்ம செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூளும் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவும் நம்மளுக்கு வந்து சாதத்தோட சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். மல்லித்தலை தூவி அரைக்கல, எதுக்குமே இன்றைக்கி தேங்காய் போடலை நான். இப்போ சூப்பரான பாவக்காய் பொரியல், தக்காளி ரசம், அதுக்கப்புறம் வந்து மணத்தக்காளி கீரை பொரியல், இங்கே ஸ்வீட் பொட்டேட்டோ, சர்க்கரை வள்ளி கிழங்கு, வறுவல், இதெல்லாம் தான் இன்றைக்கி பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.